நடந்து கொண்டிருக்கிற பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி தேர்தலில் எங்களுடைய நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தில் போட்டியிடுது. அதாவது நம்ம நீண்ட காலமாக நம்ம மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு இயக்கமும் இருக்கு. ஊழல் லஞ்சமற்ற ஒரு நேர்மையான நிர்வாகம் வேணும். அது ஊழல் லஞ்சமற்ற உள்ளாட்சியில் ஒரு நல்லாட்சி மலர்வதற்கு ஒரு புதிய ஆற்றலை புதிய அரசியல் ஆற்றலை ஆதரிப்பதை தவிர மக்களுக்கு வந்து வேறு வழி கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இருந்த இவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள் என்ன செய்தார்னு தெரியப்பா தமிழகத்தினுடைய தலைநகரில் இருந்து நம்ம பேசுறோம். இப்ப 50 ஆண்டுகளா இவங்க மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் நாம் வெள்ளத்தை எதிர்கொள்றோம். பெரும் மழை நீரை நம்ம வந்து மழை வெள்ளத்துல மிதந்து நின்றுறோம். குறிப்பா கழிவுநீர் மழை நீர் வழிந்து ஓடுவதற்கு கூட காவாய்கள் இல்லை. இவங்க வந்து சிங்கப்பூர் போறாங்க, சிங்கப்பூர் மாடல்ங்கிறாங்க, முன்மாதிரிங்கிறாங்க. சிங்கப்பூர் நானும் பயணிச்சிருக்கேன், உலக நாடுகளே தென் நாடுகளை பார்த்துருக்கேன். அங்கெல்லாம் இது போல இல்லை. ஒரு சொட்டு தண்ணீர் தேங்காது. நீங்க சாலையில எவ்வளவு வேகமானாலும் சிங்கப்பூர்ல நீங்க பயணிக்க முடியும். இப்ப சாலையை இப்படி போடுறாங்க அவங்க. இந்த இடத்துல சரியா வாய்க்கால் வச்சிருக்கிறாங்க. அங்க இந்த தெருவுல குப்பை போடுற பழக்கம் இல்லை. அதனால அதை போய் அடைக்கிறதோ இதெல்லாம் அதனால அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. சென்னையில ஒரு பாதி 45 நிமிஷத்துக்குள்ள அந்த நாட்டை சுற்றி வர முடியும் சிங்கப்பூர்ல. அந்த நாடு அவ்வளவு சிறப்பாக இருக்கும்போது இவ்வளவு பெரிய வளம், இவ்வளவு பெரிய நிலம், இவ்வளவு பெரிய மனித ஆற்றல் இதெல்லாம் வைத்துக்கொண்டு 50 ஆண்டுகளில் ஒரு மழைநீர் கழிவுநீர் வழிந்தோட கூட நம்ம காவாயை ஏற்படுத்தலை. இவங்க வரும்போது நான் வந்து கூத்தை சுத்தம் பண்ணி படகு விடுவேன். நாங்கள் இன்னும் சுத்தம் தான் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க அற்ப கொசுவை கூட ஒழிக்க முடியல. நம்ம ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம்னு பேசிட்டு இருக்கோம். கொசு எங்கிருந்து வருது? குப்பை. குப்பை எதிலிருந்து? மக்காத இந்த பாலித்தீன், இந்த பிளாஸ்டிக், அதாவது குலைமம், நெகிழி, இதுல இருந்து வருது. இவங்க எல்லாம் இன்னைக்கு மஞ்சள் பைங்கிறாங்க. சரி, அதாவது பை மஞ்சளா தான் இருக்கணுமா, பச்சை ஊதாவா இருந்தா ஆகாதா? துணிப்பை அதான், அதான் கோட்பாடு. அது துணிப்பையை வந்து பயன்பாட்டு கொண்டு வரணும்னா முதல்ல அந்த நெகிழி குலைமம் அதான் பிளாஸ்டிக்கு பாலித்தீன் அந்த உற்பத்தியை முதல்ல நிறுத்தணும். அதை தடை செய்யாம அதை அப்படியே வச்சுக்கிட்டு அதை பயன்பாட்டிலே வச்சுக்கிட்டு நான் தூய்மை இந்தியா பேசுவது. இப்ப ஆர்கே நகர்ல எழில் நகர்ல 100 ஏக்கர்ல குப்பம் இருக்கு. ஆனா என்ன இருந்திருக்கணும்? 100 ஏக்கர்ல நீர்த்தேக்கம் இருந்திருக்கணும். அங்கங்க அந்த குப்பை மேடு இருக்கிற இடத்துல நீர்த்தேக்கம் இருந்தா நிலத்தடி நீர் உயரும், மக்களுக்கு குடிநீர் பஞ்ச வராது, நிலத்தடி நீர் வற்றாது, குடத்தை வச்சுட்டு தெருவில் பண்ணுவீங்க. நீங்களே பாருங்க, காணொலியில இருக்கு, நீங்க பாக்கலாம். நம்ம மக்கள் வந்து ஒரு தம்பி குந்தூர்லியில போய் அதான் மோட்டர் பைக்ல போய் படம் எடுக்கிறாரு. 3-4 கிலோமீட்டருக்கு போறாரு. போகும்போதெல்லாம் அந்த குடத்தை வைத்துக் கொண்டு அந்த தண்ணி வர்ற இடத்துல நின்று அப்படி அடுக்கி வச்சிருக்கிறாங்க வரிசையில். அவ்வளவும் பிளாஸ்டிக் குடம். ஒரு குடம் கூட ஒரு வெண்கலமோ ஒரு சில்வரோ ஒரு அந்த மாதிரி குடங்கள் இல்லையே. அப்ப எப்படி இதை ஒழிக்கிறது? இதை கொசு எப்படி உற்பத்தி ஆகுது? அந்த கழிவு நீர் தேங்குற இடத்துல, மழை நீர் தேங்குற இடத்துல அது ஏன் அங்க தேங்கி நிக்குதுன்னா அங்க போய் நெகிழித்தால் பாலித்தீன் போய் அடைச்சிக்கிறது அதுல தேங்கி நிக்குது. அப்பா நம்மால்வார் என்ன சொல்றாங்க, நமக்கு வந்து கொசுவை உணவா உண்பது தவளையும் அரட்டலையும் தான். அதை நம்ம பிளீச்சிங் பவுடர்னு போட்டு அதை சுத்தம் பண்றான்னு தண்ணியும் அதை போட்டுனா இந்த அரட்டலையும் தவளையும் செத்துருது. அப்ப கொசு முட்டையே கொசுவை உணவா சாப்பிடுற இது இறந்து போனவன கொசு சுதந்திரமா முட்டையிட்டு பல லட்சக்கணக்கான கொசுக்களை உற்பத்தி செய்து பறகு வந்துருது. அதனால டெங்கு காய்ச்சல் வந்து நமக்கு கடைசியா சங்கு ஊதி சாக வேண்டியதா இருக்கு. இப்ப இது வந்து ஒன்னு ஒண்ணு இதெல்லாமா பிரச்சனை? இதெல்லாமா பிரச்சனை இல்ல? இதெல்லாம் தான் பிரச்சனை. இதெல்லாம் தான் பிரச்சனை. எல்லாமே ஒரு செய்தி அறிவிப்பா தான் இருக்குதே ஒழிய அது செயலாக்கம் பெறுதா அப்படிங்கறத நீங்க பாக்கணும். செயலாக்கம் பெறுதா இவர்களுடைய இதுல ஏதாவது ஆயிருக்கா? இத்தனை ஆண்டுகளா ஒரு தலைநகர்ல பயணிக்க சரியான பாதை இருக்கா? நீங்க முதன்மையான சாலைகளை விடுங்க, திரும்புங்க ஒரு சந்துக்கள் அப்படி திரும்புங்க. பாதையா இருக்கு, சாலையா இருக்கா, சவக்குழியா இருக்கான்னு. இவர்கள் வந்து இலவச மின்சாரம் தரட்டும், சரி, முதல்ல தடையற்ற மின்சாரத்துக்கு வழி இருக்கா? இத்தனை ஆண்டு கால ஆட்சி மின்சாரம் இல்லாத எந்த இயக்கமும் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த மின்சாரத்தை தடையின்றி கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா? அணுவுலையே கட்டிபிடிச்சிட்டு அளணும், அனல் மின்சாரத்தை கட்டிபிடிச்சிட்டு அளணும்னு இருக்கா? 800க்கு யாராவது போய் பயணிச்சு பாருங்க, உலர் சாம்பலை கொட்டி ஒரே தூசி அந்த நிலமே அந்த பகுதியே நாசமாயிடுச்சு. இப்ப மறுபடியும் வந்து கருத்து கேட்கிறோம், மறுபடியும் மேலும் பல அனல் மின் நிலையத்தை கொண்டு வரணும்னு பேசுறது என்பது எப்படி? அணு உலையும் அனல் மின்சாரம் இதெல்லாம் வந்து இதன் மூலமா மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது, அணு உலை மூலமா கண்டுபிடிக்கப்பட்டது, இல்ல மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலையா? இல்லையே, மாற்று இல்லையா? இருக்கு, காற்றாலை இருக்குது, கடல் அலையில ஜப்பான் துபாய் எல்லாம் கடல் அலையில தயாரிக்குது,
வாகனங்கள் விரைந்து போறது, தொடர் வண்டி, பேருந்து, மகிழ் வந்து இதெல்லாம் விரைந்து போகும்போது இருபக்கம் காற்றாலை காற்றாடிய வச்சுக்கிட்டு மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு நாங்களே எங்க ஆட்சியில் வரவில்லை இப்பெல்லாம் தயாரிக்க முடியும்னு கொடுத்துருக்கோமே. அணுவிலே ஆதரிச்சு பேசிய ஐயா அப்துல் கலாம் கூட இறுதியில் முடிக்கும் போது எப்படி பார்த்தாலும் சூரிய ஒளி மின்சாரமும் காற்றாலை மின்சாரமும் தான் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது முடிச்சிருக்காங்க. அப்ப அது சூரிய ஒளி மூலம் மின்சாரம் 365 நாள்ல 300 நாட்கள் மேல மேகமூட்டம் இல்லாத வெயிலை தருகிற இடங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ண முடியாதா? என் பாலைவனங்கள்ல நீங்க சூரிய மின் தகடை போட்டு சூரிய ஒளியில தயாரிக்க முடியாதா? தகடை கழுவுறதுக்கு தண்ணி தானே, பெரும் குழாய்கள் மூலமா இங்கிருந்து எடுத்துட்டு போங்க தண்ணிய, அங்க போய் பீச்சி அடிங்க கழுவுங்க. நீங்க தான் டிஜிட்டல் இந்தியா வச்சு உங்களால முடியாதா? அதையெல்லாம் செய்யாம சும்மா அணுவிலேயே கட்டி பிடிச்சிட்டு அழுகிறது பொண்ணு இல்லை. அணுவிலை வெடிச்சா யார் அதுக்கு நிவாரணம் தருவது, யார் அதுக்கு பதில் சொல்வதுன்னா அப்ப இருந்த ஐயா மன்மோகன் சிங் பேசுறாராம், அதுக்கு யார் பொறுப்பு இருக்கிறதுன்னு. அப்ப எப்படி நமக்கு அணுவிலே கொடுத்த செர்னோபில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய நம்மளை விட மிகப்பெரிய தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்குற ஜப்பான்ல புதுசுமா நமக்கு இப்ப இருக்கிற இது என்ன நடந்ததுன்னு தெரியும் உங்களுக்கு. அதெல்லாம் அப்படி ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது எல்லாமே பிரச்சனை. இன்னைக்கு மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு எதுக்கு கொலை நடக்குது? சட்டசபை தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் கூட நடக்காத கொலை, மேடவாக்கத்திலையும் திருநெல்வேலியும் கொலை. எனக்கு கொடுக்காம சீட்டு இவர் கொடுத்தோன்னு நான் அவரை கொன்னுறேன். காரணம் என்ன? வசூல். ஒரு மாமன்ற உறுப்பினருக்கு எதுக்கு இவ்வளவு போட்டி? 10 கோடி தாரேன், 5 கோடி தாரேன், 8 கோடி தாரேன், இவ்வளவு செலவு பண்றேன். காணொலியில் இருக்க அந்த அதுவற்ற எனக்கு கொடுப்பா சீட்டு, நான் 10 கோடி தாரேன் செலவு பண்றேன். அது காரணம் என்ன? வீடு கட்டணமா அதுக்கு கையெழுத்து அவர் போடணும், மின் இணைப்பு வேணுமா அவர் கையெழுத்து போடணும், குடிநீர் இணைப்பா அவர் கையெழுத்து போடணும், எரிவாயு இணைப்பா அவர் கையெழுத்து போடணும், கழிவுநீர் வெளியேறக்காக ட்ரைனேஜ் அமைக்கணுமா அதுக்கு கையெழுத்து போடணும். இது எல்லாத்துக்கும் அவர் கையெழுத்து. கையெழுத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் அவர் கேட்கும் போது நான் கொடுக்காம இருக்க முடியாது. இல்லைன்னா அவர் கையெழுத்து வர்ற கையெழுத்து வரணும்னா காரியம் நடக்காது. இப்போ வசூல் வசூல்ராஜ் எம்பி பேசு மாதிரி வசூல்ராசா கவுன்சில் இருக்கு. இது என்ன, இது என்னது? இதுதான் தேர்தல். நீங்க பாக்குறீங்க ஒரு ஜனநாயக நாட்டில் ஆட்சி என்பது, நல்லாட்சி என்பது முறையாக தேர்தல் நடத்துவதும் தான், சட்ட விதிகளை மதிப்பதும் தான். அதெல்லாம் தான். நீங்க 3 பேர் தான் கட்டுத்தொகை கட்ட உள்ள வரணுங்கிறீங்க. வேலூர்ல என் பிள்ளைகள் 3 பேர் போறாங்க, நீங்க 30 பேர் அனுப்பி திமுக என் பிள்ளைகளை மண்டையை உடைச்சு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிட்டீங்க. நீங்க பெரிய ஆற்றல் பெரிய கட்சிங்கிறீங்க, எதுக்கு என் பிள்ளைகளை கடத்துறீங்க, எதுக்கு மிரட்டுறீங்க? 3-4 நாள் தூக்கி வண்டி வச்சு கயிறு வாங்கி திருப்பி அனுப்புறீங்க. மோத வண்டி தானே, நேருக்கு நேரம் பெரிய கட்சி தானே, நீங்க ஆட்சி இருக்கீங்க, அதிகாரத்தில் இருக்கீங்க. 70 ஆண்டு தொட போற ஒரு கட்சி ஒரு இடத்துலயும் நாங்க வெள்ளலைங்கிறீங்க. ஆமா வெள்ளல, அப்புறம் என்னை பார்த்து எங்களை பார்த்து பயம்? மோத வண்டி தானே நேருக்கு நேரம். அப்புறம் எதுக்கு நீங்க ஜனநாயகம் கருத்துரிமை எதுக்கு பேசுறீங்க? எதுக்கு பேசணும்? அதெல்லாம் எதுக்கு பேசணும்? இதெல்லாம் நல்லாட்சியில வருதா? ஆளை கடத்தி மிரட்டி கையெழுத்து வாங்குறதெல்லாம் நல்ல ஆட்சி முறையில வருதா? அதெல்லாம் வருதா? என்ன திடீர்னு சமூக நீதி கூட்டமைப்பு ஆரம்பிச்சு? சமூக நீதினா முதல்ல என்னென்ன மாண்பு தமிழர் முதல்வர் 10 நிமிஷம் விலைக்கு பேச்சு. சமூக நீதினா என்ன சொல்ல சொல்லு? எது சமூக நீதி? ஆதி தமிழ் குடிக்கு இது ஆதி திராவிட நலத்துறை தவிர எதை கொடுத்துருக்கீங்க? இதுதான் சமூக நீதியா? 173 இடத்துல 112 இடம் பெண்கள் கொடுத்தது அதான் ஆக சிறந்த சமூக நீதியா சொல்லுங்க? 40 சீட்டு பாராளுமன்றத்தில் 1 சீட்டு இஸ்லாமியர் கொடுத்தீங்களா? ஒரே 1 சீட்டு நவாஸ் கணிக்கு, அதுவும் கூட்டணிக்கு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல ராம்நாத் கொடுத்து. அதான் அவர் கூட்டணியில் இருந்தாலும் அவர் கட்சி கொடுத்தீங்க. திமுக நிறுத்தினது எத்தனை இஸ்லாமியர்? எது சமூக நீதி? முதல்ல வன்னியரசு ஒரு தொலைக்காட்சி வாதத்தில் சொல்றாரு, பொது வீதியில் எப்படி நடக்கூடாது, பொதுக்குளத்தில் எப்படி குடிக்கக்கூடாது, அப்படி பொது தொகுதிக்கு நீங்க ஆசைப்படக்கூடாது. இவங்கெல்லாம் சமூக நீதியை காப்பாத்துறாங்களா? எத்தனை பொது தொகுதியில ஆதித்தமிழரை நீத்தி அரசியல் சாசன அமைப்பு கொடுத்ததை விடுங்க, அதை விடுங்க. நீங்க எத்தனை இடத்துல அங்கீகரிச்சு நிறுத்தி முத குடிவாரி கணக்கெடுக்க இந்த கட்சிகள் தயாராக, திராவிட கட்சிகளின் ஆட்சியில் சாதி வாரி வகுப்பு வாரி கணக்கெடுக்க தயாராக, அந்த நேர்மை இருக்கா? சாதி தலைவன் நான் வந்து உட்கார்ந்து, சாதி தலைவர் வந்து உட்கார்ந்து, நான் ஒரு கணக்கு சொல்லுவேன் வாய் கணக்கா, நான் 2 கோடி இருக்கேன், என் வாக்கு பெறுவதற்கு இந்த உனக்கு 4 விழுக்காடு. நீங்க யார் முதல்ல? ஹூஆரி? நீங்க யாரு எனக்கு இடஒதுக்கீடு? நீங்க யாரு? நீங்க உட்கார்ந்துருக்க நாற்காலி நாங்க போட்ட பிச்சை நீங்க யாரு எனக்கு கொடுக்க? இஸ்லாமியனுக்கு ஒரு 3, இவர் யாரு? இவருக்கு ஒரு 2. என்னது? ஒரு அறிவார்ந்த சமூகம் சிந்திக்கணும். 5 பேர் இருக்கிற இடத்துல 50 பேர் சாப்பாடு எதுக்கு அனுப்புறீங்க?
50 பேருக்கு எடுத்துக்கு 5 பேர் சாப்பாடு அனுப்புது எப்படி தர்மமாகும், எப்படி நியாயமாகும்? முதல்ல என்ன, வீடு வீடுக்கு வாக்கைக்கும் போது மட்டும் எத்தனை வாக்கு இருக்கு உங்க வீட்டுல? இந்த வாக்காளர் அடையாளத்தை காட்டுங்க, அதெல்லாம் சரிபார்க்க தெரியுதுல்ல. வீடு வீடுக்கு வாக்காளர் வாக்கு எண்ணி அதுக்கு காசு கொடுக்க தெரியுதுல்ல. அஞ்சு அஞ்சு வாக்கா இந்தாங்க 5000, அது கொடுக்க தெரியுதுல்ல. அது மாதிரி எடுங்க, அது மாதிரி எடுத்து குடிவாரி கணக்கு எடுத்து தலைவாரி கணக்கு எடுத்து அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு கொடுங்க. அதான சரியான சமூக நீதியா இருக்க முடியும். அதை விட்டுட்டு சும்மா சமூக நீதி காக்குறாங்க. சமூக நீதி என்ன? சமூக நீதி இது பிடிச்சி தொங்குறது சனாதனம். ஒண்ணு கேட்போம், சமூக நீதி இடஒதுக்கீடு எல்லாம் பிரைவேடைசேஷன் ஆக்கிட்டு தனியார்மயப்படுத்திட்டு என்ன சமூக நீதி இங்க காப்பாத்த போறீங்க? அரசு துறைன்னு என்ன இருக்கு? என்ன இருக்கு? இருந்த மருத்துவக்கல்வியை நீட்டு வந்து முடிஞ்சு அரசு பொது நிறுவனம்னு ஒண்ணு இருக்கா? இவன் பழங்குடி டிரைப்ஸ், இவன் ஒடுக்கப்பட்டவன் ஆதி தமிழன், இவன் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகம், அப்ப அப்படின்னு எனக்கு சலுகை ஏதாவது இருக்கா? எவ்வளவு மதிப்பெண், எவ்வளவு பணம், இதான் இன்னைக்கு தனியார் மயத்துக்கு. எந்த இடத்துல எந்த கல்வி நிறுவனமா இருந்தாலும் மதிப்பெண் எவ்வளவு? 100க்கு 100, 100க்கு 99 இருக்கு. இது எப்படிப்பட்ட அமைப்பு? படிக்க இயலாதவனை படிக்க வைக்கிறதுக்கு தான் கல்வி நிறுவனம். ஒரு நல்லா படிக்கிறவனை படிக்க வைக்கிறதுக்கு அல்ல. 100க்கு 100 வாங்கினவன் என் பள்ளிக்கூடத்துல சேர்த்துப்பேன், 100க்கு 100 வாங்கினதான் என் கல்லூரியில சீட்டு கொடுப்பேங்கிறது பைத்தியக்காரத்தனமா இல்லையா? நான் ஒரு மருத்துவர், டாக்டர், எவனுக்கு நோய் இல்லையோ அவன் உள்ள நான் வைத்தியம் பாக்குறேன்னு சொன்னா என்ன என்ன பண்ணுவீங்க? பைத்தியக்கார பையன் நினைக்க மாட்டீங்க. நோயாளியின் நோயை குணப்படுத்துவதற்கு பேர் தான் மருத்துவம். நோயே இல்லாதவனுக்கு பாக்குறதுக்கு அல்ல, அதல்ல மருத்துவம். அப்ப படிக்க முடியாதவனை படிக்க வைக்கிறது தான் கல்வி அமைப்பு, கல்வி நிறுவனங்கள். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? 100க்கு 100, 100க்கு 90, 100க்கு 95 வாங்கினவனுக்கு இடம். இந்த அமைப்புகளை இருந்துச்சு நல்லாட்சி கொடுக்குறேன், எல்லாமே எல்லாமே வெற்று அறிவிப்புகள். இத்தனை ஒரு ஆண்டு ஆயிடுச்சு, திமுக சொன்ன ஒன்ன நிறைவேற்றிருக்குதா? ஒன்ன நிறைவேற்றிருக்குதா? நாங்க 70 விழுக்காடு எல்லாம் நிறைவேற்றிட்டோம் ஓராண்டு இல்லைங்க. ஒன்னு பத்து இதை பட்டியல் போட்டு சொல்லுங்க, பட்டியல் போட்டு சொல்லுங்க, இதை நிறைவேற்றிருக்கீங்க. நீங்க மக்கள் மன்றத்துல மக்களை கூட்டி வச்சுக்கிட்டு நீங்க மனுக்களை வாங்கினீங்க, பெட்டியில போட்டு பூட்டினீங்க சாவியை, அதுல ஒருத்தவங்க கூட டாஸ் மார்க்க முடியும் எழுதி கொடுக்கல, ஒரு பெண்கள் கூட சொல்லுங்க, ஒருத்தர் கூட அந்த கோரிக்கையை வைக்கலையா? கொடுமை ஏதோ ஏன்னா சொல்றது வெறும் செயல் அரசியலோ சேவை அரசியலோ இவர்களுக்கு கிடையாது, வெறும் செய்தி அரசியல். உங்களை போல ஊடகங்களை வச்சு இது பண்ணிக்கிட்டு அவங்க அதிகாரத்தில் இருக்கும்போது எங்களுக்காக பேசுங்கன்னா அது வந்து நம்ம நல்லா செய்யறது, இங்க சைக்கிள்ல போறாரு, பேருந்துல ஏறிட்டாரு, பேருந்துல ஏறுறதுக்கு முன்னாடி சரி, பேருந்துல நான் திடீர்னு ஏறேன், அங்க எப்படி கேமரா இருக்கு? காவல் நிலையத்துக்கு திடீர்னு போறேன், பார்க்க போறேன், அங்க எப்படி ஒளிப்பதிவு கருவி இருக்கு? அங்க எப்படி நிருபர் இருக்கிறாரு? திடீர்னு போகும்போது அவர் எப்படி வந்துறாரு? இவருக்கு முன்னாடி திடீர்னு போயிடுறாரு. இதுதான் நாடகம்ங்கிறான், இதுதான் நாடகம்ங்கிறான். எத்தனை காலத்துக்கு இந்த மக்களை எப்படி ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? எத்தனை காலத்துக்கு சொல்லுங்க? இது ஒரு கொடுமை. இதெல்லாம் அனைத்து கட்சி நம்மதான் கட்சியே இல்லையே, கட்சியே இல்லையே. கட்சி இல்லாத கட்சியில இருந்து விலகி வந்தா அதுக்கு மாலை போட்டு மரியாதை கொடுத்து கட்சியில சேர்த்துக்கிறீங்க. உங்க கட்சியில அது எங்க கட்சி பலம் பெறும் வலுப்பெறும்ன்றீங்க. அவருக்கே தெரியும், ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தான் உள்ளே போடுவோம் நாங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு, பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடு பல இதுல விவாதிச்சிருக்கோம். ஆனா இவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற கட்சி அப்படின்னா கட்சி இல்ல, மத்ததெல்லாம் கட்சி இல்ல. சாப்பிட்டா பிரியாணி தான், கூழு கஞ்சி எல்லாம் கிடையாது. அது மாதிரி எங்களை வந்து அங்கீகரிக்கல அனைத்து கட்சி கூட்டத்துல. உங்க கட்சி சின்னத்துல உதயசூரியன் கட்சி சின்னத்துல நின்ன கட்சிகள் எப்படி தனி கட்சி ஆகும்? அது எப்படி சட்டமன்ற உறுப்பினர்? உங்க கட்சி தானே, அதெல்லாம் கட்சி. நாங்க கட்சி கிடையாது. நீங்க நீங்க கூட்டு வச்சிருக்கீங்கல்ல சட்டமன்ற உறுப்பினர் கட்சி, தனியா நின்று நான் 31 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கேன், ஒரு 5 லட்சம் வாக்கு வாங்கி காட்ட சொல்ல, அப்புறம் நான் அந்த கட்சியை அங்கீகரிக்கிறேன். நீங்க யாரு என்னை அங்கீகரிக்கிறதுக்கு? நீங்க யாரு? முதல்ல நீங்க ஒரு புது விதியை வகுத்துக்கிறீங்க, எங்களை எல்லாம் நிராகரிச்சு வெளியில் நிக்க வச்சிருவீங்க. நான் வரக்கூடாது, கமலாசு வரக்கூடாது, தினகரன் வரக்கூடாது, விஜயகாந்த் வரக்கூடாது. ஏதோ ஒண்ணு நடக்குது. இன்னும் பாருங்க, நீங்க இவங்க மனசான்ற தொட்டு சொல்லுங்க, இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இவர்களுக்கு இந்த மழை நீர் ஒரு தடவை வெள்ள வருது. ஒரு பூனை பாலை காய்ச்சி வெள்ளையா வச்சுட்டீங்கன்னா அது வந்து சாப்பிட்டுச்சு, ஒருவேளை சூடா இருந்து சுட்டுச்சுன்னா வாழ்நாள்ல வெள்ளையா இருந்தாலும் எதா பார்த்தாலும் கிட்ட வராது. ஒரு பூனை அது பட்டறி. ஆனா ஒரு தடவை வெள்ளை வந்துச்சு,
நம்ம மக்கள் தத்தளிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, வீடை இழக்கிறாங்க, பல உயிர் இழக்கிறாங்க, வாழ்வாதாரத்தை இழக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அடுத்த தடவை ஒரு முன்னெச்சரிக்கை வேணும், அடுத்த தடவை இது நடக்கவே கூடாதுங்கிற ஒரு விழிப்புணர்வு, அதுக்கு ஒரு மாற்று, அதுக்கான தீர்வு, அதான அரசு. 50 ஆண்டுகளா இதே இது ஒவ்வொரு ஆண்டு, இந்த ஆண்டு தத்தளிச்சோம், அடுத்த ஆண்டு பண்ணு, கண்டுகொள்ளவே இல்லையா அரசு. அதுவா வழிந்து ஓடிச்சு. இவர் முடியட்டும் வெளியேட்டும்னாரு, ஒரு கேலிச்சித்திரம் ஒருத்தன் போட்டிருக்கான், கருத்து படம். ஒரு வயசான பெரிய ஒரு தண்ணிக்குள்ள உட்காந்துருக்காரு, முடியட்டும் விடியட்டும்னு, முதல்ல தண்ணி வடியட்டும்னு போட்டு மாதிரி ஒண்ணு போட்டிருந்தார். அந்த கதை தான் இது. அது இன்னும் இந்த மாநகராட்சி தேர்தல் நடக்கட்டும், அவங்க எல்லா இடமே வென்று வரட்டும், என்ன நடந்துற போது? இப்ப சாலை போடுறாங்க, இப்ப உடற்பயிற்சி கூடத்திலிருந்து வெளியில வரும்போது அந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியும். ஏப்பா இங்க சாலை போட்டுக்கிட்டு ரோடு போட்டு அப்படியாடா சரி, நாங்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு இருந்துட்டு என்ன திரும்பும்போது அவர் சொல்றாரு, போட்டாச்சு வாங்கினேன்றாங்க. என்னடா இப்ப தானே பண்ணாங்க, ஒண்ணுமே இல்லை, சும்மா அப்படியே தாராவது அப்படி சரசன்னு பேசி விட்டு. முதல்ல வீடு கட்டும் போது சாலை இங்க இருக்கும், ரோடு இங்க இருக்கும், படிக்கட்டு இங்க இருக்கும், 10 வருஷம் கழிச்சு படிக்கட்டு இங்க இருக்கும், ரோடு இங்க இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்? அதை எடுத்து பேத்துட்டு புதிய கற்களை கொட்டி அதை நசுக்கி அது மேல தார ஊத்தி அப்படிலாம் கிடையாது. அது மேல 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 அப்படியே அப்படியே பூசி பிசிட்டு போறது. இது ஒரு அமைப்பு. ஒவ்வொன்னா கேளுங்க, ஒன்னு கேளு. இப்ப இல்ல இல்ல, நீங்க உறுதி கொடுத்த திருப்பூர்ல, திருப்பத்தூர்ல, எங்க ஊர் சிவகங்க திருப்பத்தூர்ல என் தம்பி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஊராட்சி மன்ற தலைவரா வர வந்தவன, அவர் வெளிப்பட அது இருக்குது, நான் கூட உங்களுக்கு பகிரியில அனுப்புறேன். அவர் என்ன செய்யறாரு, எனக்கு இவ்வளவு கொடுத்தாங்க, நான் இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன், இந்த பாருங்க இந்த கணக்குன்னு அவர் வெளியிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றேன், ஒரு உறுப்பினர் என் உறுப்பினர் செய்யற மாதிரி நாங்க வந்தா ஒவ்வொரு உறுப்பினரும் செய்வோம். இப்ப உலகத்திலே ஊழல் லஞ்சம் குறைவா இருக்கிற நாடு டென்மார்க் தான். அந்த டென்மார்க் காரணம் என்ன? வெளிப்படையான நிர்வாகம். இந்த சாலையை போடுவதற்கு நான் 10 கோடி ஒதுக்கியிருக்கேன்னு முதல்ல சொல்லியிருந்தேன். அந்த 10 கோடி இல்ல இவ்வளவு பேர் அங்க வேலை செய்யறாங்க சாலையை போடுவதற்கு, அதை சரி பண்றதுக்குன்னா அவர்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பளம்னு போடுது. அப்ப தினம் அது வரும்போது மக்கள் கண்காணிச்சுட்டே இருக்கும்போது அது வந்து மக்களுக்கே நிர்வாகம் தெரியறதுனால அங்க ஊழல் கரப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிருது. அததான் நம்ம சொல்றோம், வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலம் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும். நீங்க சொல்றது இவங்க வந்து காசு கொடுத்து பருப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, எல்லாமே சந்தைப்படு, சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் மனித உயிரும் ஒரு பொருள் பண்டம் தான். நீங்க போய் மருத்துவமனையில படுத்துட்டீங்கன்னா மூளைக்காய்ச்சல்ங்கிற வார்த்தையை நீங்க எப்ப கேள்விப்பட்டீங்க? பிரெயின் டெட்டுங்கிறத, மூளை செத்துருச்சு ஆனா உங்களுக்கு கிட்னி இயங்கும், இதெல்லாம் இயங்கும், அதெல்லாம் வியாபார பொருளாயிருது. அப்ப ஏற்கனவே ஒப்பந்தம் பண்ணி வச்சிருப்பாங்க, ஏ யாரா பெரிய பணக்காரன் அந்த பட்டியல, அடா 2 கிட்னி மாட்டிட்டு வான்பா, அப்ப சேர்த்து விட்டு, இதான் நடக்குது. இப்ப அந்த இதுல சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டுல அறிவை வளர்க்கிற கல்வி வியாபாரம், உயிரை காக்குற மருத்துவம் வியாபாரம், நடக்கிற பாதை வியாபாரம், வெள்ளக்காரன் கூட 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா நம்ம கப்பம் கட்டலையே, நம்ம வாங்கலையே, நீங்க 50 ரூபா 50 கேட்டா பயணிக்க ஒரு பாதையே போட்டு தராத நாடு, அது நல்ல பாதையில் பயணிக்கும் எப்படி நம்ம நம்புறது? எல்லாமே காசாயிட்ட நாட்டுல நான் ஒரு மருத்துவரா வெளியில வர்றதுக்கு 3 கோடி செலவு பண்றேன், நான் என்ன சேவை செய்வேன்? ஒரு கேள்வி எழுதல யதார்த்தத்தை, நான் என்ன சேவை செய்வேன்? அப்படிதான் இருக்கு. ஒரு ஆய்வாளருக்கு 40 லட்சம், ஒரு ஓட்டுநர் நடத்துனதுக்கு 20 லட்சம்னா எங்க வேண்டி சத்துணவு ஆயாவுக்கு 3 லட்சம்ங்க, சத்துணா ஆயாவுக்கு 3 லட்சம், 50 பேருக்கு சோறாக்கி போடுற அம்மாவுக்கு 3 லட்சம் நீங்க வாங்கிட்டு போட்டீங்கன்னா என்ன முட்டை வரும், என்ன பருப்பு வரும், என்ன அரிசி வரும், என்ன நெய் வரும்? இது கேட்டீங்கன்னா என்ன, இவரு சம்மந்தம்லாம் பேசிட்டு வேறு, இதுல நடக்கிறத பேசுங்க அப்படின்னு. நடக்கணும்ல, நடக்கணும்ல. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருன்னு நம்ம தாத்தேன் கோவை சென்னையில இருந்து கோவைக்கு போறாரு, சேலத்துக்கிட்ட போகும்போது மகனை கூட்டிட்டு போறாரு, மகனுக்கு போகும்போது அவனுக்கு வந்து 18 வயசான முழு டிக்கெட் எடுக்கணுங்கிறது அப்ப இருக்கிற கொள்கை, அப்ப இருக்கிற திட்டம். போயிட்டே இருக்கும்போது 12 மணி ஆயிடுச்சு, மகனுக்கு 18 வயசு நேரம் ஆயிடுச்சுன்னு இப்படியே எந்திரிச்சு போயிட்டு டிடிஆர் கூட்டிங்க, வாப்பா முழு டிக்கெட் கொடுப்பா என் மயனுக்குங்கிறாரு. ஐயா எதுக்குங்க, இல்ல இந்த 3 நொடியில இருந்து அவனுக்கு 18 வயசு பூர்த்தி ஆயிருப்பா, அந்தாலும் என்ன நினைச்சிருப்பாங்க லூசா இருப்பாடாவே அப்படின்னு. இன்னைக்கு என்ன நடக்கும், ஒரு கம்பார்ட்மெண்ட், அது 1 மணி நேரம் நின்று ஏத்தனும், மொத்த குடும்பத்துக்கும் காசு கட்டா கொண்டு போவான், இப்படி தெளிவிப்பான். வாழ்ந்துருக்கான்ல என் தாத்தன்,
தக்கனோட மக அவன் அவருடைய தகுதியில்தான் காவல்துறை அதிகாரி ஆகிறாரு. அப்பாட்ட போய் பெருமையா சொல்றாரு, அப்பா நான் போலீஸ் ஆயிட்டப்பான், இவர் போலீஸ் மந்திரி, வேணா பரிசீலன் பண்ணிருப்பான், என் செல்வாக்கள் தான் உனக்கு கிடைச்சிச்சுன்னு ஒரு பேச்சு வந்துடும். இப்படி இப்படி எல்லாம் நம்ம தாத்தீங்க லூசா வாழ்ந்துக்காங்க. அதெல்லாம் காமராஜர் ஒரே ஒரு ரேஷன் அரிசி சாப்பிட்டு ஒரே ஒரு முட்டை, அதான் நான்வெஜ், அது வார ஒண்ணுதான். அது இவர் வந்து விருந்தாளியா வந்து சாப்பிட்டாருன்னா அடுத்த வாரம் அதுவும் இல்லை. இவங்க எல்லாம் பைத்தியக்காரனா தெரியுதா இல்லையா? இப்படி இப்படி நம்ம பாட்டங்க பைத்தியக்காரங்களா வாழ்ந்துருக்காங்க இல்லைங்க. இவங்களோட ஒப்பிடும்போது ஒரு கவுன்சிலர் 500 கோடி வச்சிருக்கிறாருங்க, 600 கோடி வச்சிருக்காருங்க. இன்னைக்கு கணக்கண்ண இந்த வந்த 8 மாசத்துல 10,000 கோடி திமுக சம்பாரிச்சிருக்குங்க, எல்லா நாடுகளையும் முதலீடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தகவல் வேணா நான் சேகரிச்ச அப்புறம் உங்களுக்கு வேணா அனுப்புறேன். ஏன் எங்க போய் நிக்கிறது, என்ன என்ன கணக்கு இதெல்லாம்? அவர் சொல்ல வேண்டியதானுங்க, அவர் சொல்ல வேண்டியதானே. இது திராவிட ஆட்சி இல்லை, இது இல்ல, இது திமுக ஆட்சி இல்லை, இது என்னுடைய ஆட்சி இல்லை, ஒரு இனத்தின் ஆட்சி. அது எந்த இனம்னு கேட்டு சொல்லுங்க, அது எந்த இனம்? இனத்தின் ஆட்சி சரி, அது எந்த இனத்தின் ஆட்சி? அது கேட்டு சொல்லணும்ல, அவர் சொல்லணும்ல, விளக்கம் சொல்லணும். இப்ப நான் கேட்கிறேன், நீங்க அம்பேத்கர் சுடர் விருது எங்க அண்ணன் கொடுக்குறாரு, அம்பேத்கரை பத்தி 5 நிமிஷம் பேசல. காமராஜர் சுடர் விருது ஒருத்தர் கொடுக்குறாரு, காமராஜரை பத்தி பேசல. ஐயா பெரியார் விருது ஒருத்தர் கொடுக்குறாரு, பெரியாரை பத்தியே பேசல. ஒரு சுடரும் ஒரு சுடரும் எரியலையே ஐயா, இது எதை கொடுவேன். அதுல சமூக நீதி நீங்க பேசுங்க, சமூக நீதினா முதல்ல என்னன்னு எங்க கிட்ட பேசுங்க. திமுக இப்போ ஒரு ஒவ்வொரு நீங்க சொன்னா இப்படி இது பண்றேன்னு சொல்லக்கூடாது. அதிமுக இருக்கும்போது எங்களை கடத்தல மிரட்டல, நாங்க போட்டிட்டோம், வெள்ளல தோத்தோம், அது வேற. ஒரு மாமன்ற உறுப்பினர் நான் கன்னியாகுமரியில வென்றோம், அதையும் சரி திமுக கூட்டிட்டு போயிட்டு இருந்தது, சரி வா சரி போட்டு விட்டோம். நாங்க 100க்கணக்கான ஊராட்சி மன்ற தலைவர்கள் வென்றோம், அது வேற. ஆனா ஆள் கடத்தி மிரட்டி, இப்ப நான் நிக்கிறேன்னா மகன் நிக்கிறேன்னா எங்க அம்மா அப்பா மிரட்டு, நாங்க எங்க அம்மாவை நிறுத்திருக்கோம்னா எங்களை மிரட்டுறோம் பிள்ளைகளை, அப்பாவை நிறுத்தினா அம்மா பிள்ளைகளை மிரட்டு. இது மாதிரி ஒன்று ஆளை தூக்கி கொண்டு வச்சு நாட்கணக்கா உள்ள வச்சு மிரட்டி 30 பேர் 40 பேர் சூழ்ந்துக்கிட்டு நீ கயிறு போனா அவனை கொண்டு போறோம் வச்சு போறோம்ன்றது, இது இது ஒரு தான். இன்னொன்று பேரம் பேசுறது, பாருங்க கொஞ்சம் பார்த்து வேலை செய்யுங்க, நாங்கள் வந்தாலும் நீங்க வந்து நீங்க என்ன சொல்றீங்களோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுப்பாது உண்மை. மறுபடியும் என்னன்னா பேரம் பேசுறது, 13 லட்சம் தரேன் வேலைக்கு இருங்க திரும்ப பெறுங்க, 10 லட்சம் தரேன் திரும்ப பெறுங்க. இது உங்களுக்கு தெரியுமா, காரைக்குடி எங்கள் ஊரில் ஒரு தம்பி கேட்டு பேர் என்ன ரஃபிக்னு ஒரு தம்பி, அவங்க அம்மா வந்து 10 பைசா பிரயோஜனம் இல்லடா, நீ 1 பைசாக்கு உங்க ஊர்பட மாட்டடா இப்படியே அம்மா பேசி இருந்திருக்கு. திடீர்னு நின்றான் ரெண்டு, எங்களுக்கு திமுகவுக்கு நேரடி போட்டு வந்துருச்சு. அது அவர் வந்து எப்ப நீ விலைக்கப்பா 10 லட்ச ரூபா தரணும்னு அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. மைனே பெருமையா இருக்கடா உடையா, 10 லட்ச ரூபா 1 பைசாக்கு உதவாத வேணும் மைனிருக்கு, அது 10 பைசா 10 லட்ச ரூபா வந்துருச்சு ரேட் ஏறிடுச்சு. இப்ப எங்க கட்சி பிள்ளைகளுக்கு தான் திமுக மார்க்கெட் அதிகம். நான் கூட சொன்னேன் இப்ப போய் சேர்ந்துக்கிறீங்கடா, அங்க போய் சேர்ந்து சம்பாரிச்சு எனக்கு கப்பம் கட்டிக்கிறீங்கடா கூட தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா 76 லட்சம் தேவைப்படுது எனக்கு இந்த பதவிகளுக்கு கட்டுத்தொகை கட்ட, இல்ல போட ஆள் இல்லாம இல்ல, கட்டுத்தொகை கட்ட காசு இல்ல, அதான் சத்தியமான உண்மை. சரி இருக்கிற வரைக்கும் போடுங்கன்னு போடுறோம் நாங்க, அது அந்த மாதிரி இருக்கு. இப்ப இந்த வசூலே பெரிய வசூல், இப்ப நான் வந்து விலைக்கிட்ட வசூல் சின்னதுன்னு வச்சுக்கிருங்க, பல கோடியை வசூலிச்சிருக்கலாம். அது பேரம் பேசுவது மிரட்டுவது உயிர் பயம் காட்டுவது அச்சுறுத்து முன்மொழிகிறவர்கள் அதான் அந்த கட்டுத்தொகைப்படும் போது முன்மொழிகிறாங்கல்ல அவங்கள கடத்தி போய் மிரட்டும். ஏன்னா அவர் மறுபடியும் அதை கையெழுத்திட்டாதான் எங்களுக்கு அந்த வேட்புமனு செல்லுது. அதனால இப்ப இது இது வந்து ஒரு ஜனநாயகமே கிடையாது, கொடும்போக்கு, இது ஒரு கொடும் போக்கு. இதை ஊடகவியலாளர் நீங்க தான் நேர்மையா நின்று கண்டிக்கணும். நான் மட்டும் கத்தி என்ன போகுது, ஒண்ணு இல்லையே. என்னை வந்து என் பிள்ளைய அடிச்சு மண்டை உடைச்சிட்டாங்க, காவல்துறையிலிருந்து கம்பளை மனு கொடுக்கலாம்னாங்க, எடுத்தா தானே எடுத்தா தானே. தேர்தல் ஆணையத்தை முறையிட்டோம், மாவட்ட ஆட்சியர்கிட்ட முறையிட்டோம். அது நீங்க அப்படி பேசுறது தப்பு தங்கச்சி, தங்கச்சி அதாவது விஜய் என்னுடைய தம்பி, கோட்பாட்டு அளவுல நான் வேற அவர் வேற, நான் 1000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கேன், நீங்க என்னுடைய தலைவன் பிரபாகர் அந்த ஒரு பேசுவாரா? என் தாய்மொழி தமிழ்னு பேசுவேன், எனக்கு தமிழ் ஆட்சி மொழின்னு பேசுவேன், என்னுடைய தத்துவமே வேற. நீங்க அதை வந்து நாங்கள் மொழி இனம் சார்ந்து நிலம் வளம் சார்ந்து இது இந்த நிலத்தை இது ஒரு தாய் நிலம் தான் இருக்கு, நாங்க இமை வரை பரவி இருந்திருக்கலாம், தெற்காசி முறை பரவி வாழ்ந்துருக்கலாம், இன்னைக்கு இருக்கிறது இந்த காலத்துல ஒன்று இடம் தான், இதை காப்பாத்தணும்னு துணிக்கிறேன். நீங்க மலை மணலை நொறுக்கி விற்கிறத நீங்க எதிர்ப்பீங்களா? நீங்க ஆத்து மணலை அள்ளி வித்ததை கண்டிச்சிருக்கீங்களா? நீரை உறிஞ்சி விற்கிறது கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா? அப்ப
அவருடைய கோட்பாடை என்னன்னு தெரியாம என்னை வந்து போட்டி போட்டின்னு பேசிட்டு கூடாது. நீங்க ஏன் அவரை அவரை எடுத்துக்கிட்டு வரீங்க? நான் பாரதிய ஜனதா இந்தியாவை ஆண்ட கட்சி, ஆளுகிற கட்சிகள் இங்க ஆண்ட கட்சி ஆளுகிற கட்சிகளை எடுத்து சண்டை பிடிச்சிட்டு இருக்கேன். நீங்க அவரை அவர் தொலைதூரத்தில் நடிச்சிருக்க என் தம்பியை பிடிச்சி போனக்கு அவருக்கும் போட்டியா போட்டி என்ன போட்டி? பிரபாகரன் என் தலைவன் அவர் சொன்னாருன்னா நானும் சொல்றேன் அவரும் சொல்றேன், சரி ரெண்டு பேரும் ஏதோ சொல்றாங்க, யார் சிறப்பா சொல்றாங்கன்னு ஒரு போட்டி. நான் ஈழ விடுதலை ஆதரிக்கிறேன், நான் விடுதலை புலிகளினுடைய ஆதரவாளர்னு கூட சொல்ல முடியாது, நான் அதுலயே ஒருத்தன். நீங்க அதுல போயிட்டு அதை ஒப்பிட்டு பேசிட்டு கூடாது. எல்லாருக்கும் கடவுள் சீட்டு இருக்குல்ல, எனக்கு ஏன் இல்ல சொல்லுங்க தங்கச்சி, எனக்கு ஏன் இல்ல? நாங்க ரெண்டு பேரும் அமெரிக்கா போறோம், இவரை உள்ள விட்டு என்னை நீ வீட்டுக்கு போனான் புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஏன் கடவுள் சீட்டை தர மாட்டேங்குது அரசு? அது அவருடைய அவர் வச்சு என்ன கோட்பாடை வைக்கிறாரு, என்ன தத்துவத்தை வைக்கிறாரு, அது என்ன கருத்தியலை முன் வைக்கிறாருங்கிறது தான் பிரச்சனை. இப்ப நான் அண்ணன் உங்களுக்கு சொன்னேன், நம்ம வந்து வேளாண்மை சார்ந்த நாடு, நம்ம வேளாண்மை வேளாண்மை முதன்மைத்துவம் கொடுக்குற நாடு, 130 கோடி மக்கள் கொண்ட தொகை கொண்ட நாடு. இங்கே மிகப்பெரிய பொருளாதாரம் வந்து உணவுல வரும், உணவு இல்லாத ஒண்ணு இல்லை, அடிப்படையா தான் வேளாண்மையில இருந்தது எல்லாமே வருது, கால்ச்செருப்பு சட்டை பேண்ட் இது எல்லாமே வருது, அதான் பொருளாதாரம். அதை வளர்த்தெடுக்காம நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப பாலின் சந்தை மதிப்பு மட்டும் தமிழ்நாட்டுல 3 லட்சம் கோடி, ஆனா நீங்க 27,500 கோடி சாராய பொருளாதாரத்தை சார்ந்து எங்களை கொள்றீங்க. நீ ஏன் நீ மாடு வளர்க்க மாட்டேற? உங்களுக்கு சென்னைக்கு எங்கிருந்து பால் வருது தங்கச்சி சொல்லுங்க? ஆந்திரால இருந்து வருது. கறி எங்கிருந்து வருது தங்கச்சி? ஆந்திரால இருந்து. ஏன் நீ ஆடு மாடு வளர்க்கல? அது அவமானம். கிருஷ்ணவர் மகாத்மா மேய்ச்சிருக்காரு, நபிகள் நாயகம் மேய்ச்சிருக்காரு, இயேசு மேய்ச்சிருக்காரு, நீ மேய்க்கிறது என்ன பிரச்சனை? கறி திங்கும் போது, பால் குடிக்கும் போது, நெய் சாப்பிடும் போது இனிக்குது, கொஞ்சம் நல்லி எறும்பா போடுங்க வாங்கி கடிக்கும் போது சுவையா இருக்குது, ஆனா மாடு ஆடு வளர்க்கறது உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா? இயற்கை வேளாண்மைக்கு வரணும்னு எல்லாருமே சொல்றீங்க, ஆர்கானிக் ஃபுட்டுங்கிறீங்க, இயற்கை வேளாண்மையை நாங்க ஊக்கப்படுத்தணும். ஏ ஆடு மாட்டு சாணி புழுக்க எல்லாமே என்ன இயற்கை உரம் இருக்குது? மக்கிய மரங்களை இல்லாம என்ன செய்வோம்? இயற்கை உரம் இருக்குது. எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம் பாருங்க. நான் படித்து முடித்து விட்டு வரும்போது நாட்டுக்கோழி வளர்ப்பதையும் அரசு பணியாக மாத்துவேன்னு சொல்றதை நீங்க கேள்வி பண்ண, நீங்க படிக்கும் போதே பிள்ளைகளுக்கு ஒரு நாட்டுக்கோழி கொடுத்து வளர்க்க சொல்லுங்கிறீங்களா? அது ரொம்ப முற்போக்கா இருக்கா? ரொம்ப சிறப்பா இருக்கா? அப்ப இது ஒவ்வொருத்தரம் இல்ல, தட்டுத்தொகை வந்து 76 லட்சம் தரும் அது கூட இல்லைன்னா அது அறவே இல்லை. இதுவே வந்து ரொம்ப கெஞ்சி இன உணர்வு உள்ளவங்க கிட்ட நீங்க ரெண்டு பேரும் கட்டி விடுங்க, கொஞ்சம் இது பண்ணி விடுங்க, எங்களுக்கு உதவ வரம் யாரு? அந்த மளிகை கடை வச்சிருக்கிறவன், அந்த அங்கிட்டு பார்த்தா இது கட்டடத்து பொறியாளராக இருக்கிற இந்த மாதிரி உணர்வு உள்ளவங்க கொஞ்சம் கட்டி விடுறாங்க. நானு ரொம்ப அழுத்தமா இருந்துச்சு, அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க, நான் விடுங்க பாத்துக்குருவோம் அப்படின்னு விட்டோம் அவ்வளவுதான். அது தம்பி நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், அரசியல் அரசியல்ல நீங்க ஒண்ணு கவனிக்கணும். ஐயா எம்ஜிஆர் அவர்கள் வென்றது, ஒரு நடிகர் வென்றது அப்படிங்கிறதுக்கு காரணங்கள் இருக்கு. அது எப்படின்னா, மிகப்பெரிய தலைவர்கள் இந்த நாட்டில், மக்களால் நேசிக்கப்பட்ட தலைவர்கள், தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர், ஐயா பெருந்தலைவர் காமராஜர், ஐயா பெரியாரு, மூதறிஞர் ராஜாஜி, பேரறிஞர் அண்ணா, இந்த மாதிரி ஆளுமை மிக்க தலைவர்கள் எல்லாம், ஜீவானந்தம் போன்ற தலைவர்கள் எல்லாம் கிட்ட கிட்ட மரணிச்சிட்டாங்க. அந்த இடமெல்லாம் காலி ஆயிட்ட பிறகு ஐயா கருணாநிதி மட்டும்தான் ஆட்சியில இருந்தாங்க. அப்ப அவருக்கு எதிராக ஒரு என்ன சொல்றது, ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ் தேவைப்படுது, ஒரு வலிமையான ஆற்றல் தேவைப்படுது. அந்த நேரத்துல ஒரு வாய்ப்பா அவர் கணக்கு கேட்க இவரை கட்சி விட்டு நீக்க அவர் போய் வந்துடுறாரு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல அவரு ஒரு நடிகர் வந்துடுறாரு, அவரே தயங்குறாரு சரியா வருமானன்னு. வீட்டு வாசல்ல 1000000 கணக்கான ரசிகர்கள் கூடி இருக்கும்போது ஒரு நம்பிக்கை தெரிஞ்சு, சரி நின்று பார்ப்போம் நின்றாரு வென்று அப்படிதான் வருது. நீங்களே பாக்குறீங்க, இப்ப வந்த ஐயா விஜயகாந்த் வந்து புகழ்பெற்ற மிகப்பெரிய நடிகர், 8 பாராளுமன்றத்துல 10 விழுக்காடு வாக்கு தொட்டாங்க, ஆனா ஒரே தேர்தல்ல 117 இடத்தை வென்று ஆட்சி அமைக்கிற அந்த வரலாற்று பெரும் புரட்சி வந்து இங்க நிகழ சாத்தியமே இல்லை. அது உங்களுக்கே தெரியும், ஒரு நடிகர் வந்தா அப்படி செய்யறதுக்கு, அது எம்ஜிஆருக்கு இருந்ததா எம்ஜிஆருக்கு இருந்தது, அது இப்ப இருக்கிற சூழல்ல உங்களுக்கு, அன்னைக்கு இருந்த ஊடக இது போக்குவரத்து வசதி இல்லை, அன்னைக்கு கட்ட வண்டியில போய் நம்ம முன்னோர்கள் வந்து அரிக்கன் வழக்குல பேசி பரப்புரை செய்தாங்க. இன்னைக்கு கையில இருக்குது உலக ஊடகம், உலகம் பூரா இருக்கிற அரசியல் அறிவியல் எல்லாம் கையில் வச்சு பாக்குறாங்க,
அவனுக்கு எல்லாமே தெரியும். அதனால நீங்க இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லையும் திரைப்படம் இருக்கு, அருகில் இருக்கிற கேரளாவில் ஆகச்சிறந்த திரைப்படம் இருக்கு. நாங்கள் எந்த நடிகரும் வந்து அரசியலுக்கு வரணும்னு இல்லை. இதை விட புகழ் பெற்ற நடிகர் ஐயா சிரஞ்சீவி எல்லாம் வந்து, தம்பி பவன் கல்யாணம், நான் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தேன். அவரெல்லாம் வந்து அங்கே நிற்க முடியல, நிற்க முடியல. என்டிஆர் வந்ததும் ஐயா எம்ஜிஆர் வந்ததும் அது ஒரு விபத்து, அதே விதியா கருதிட முடியாது. விபத்து வேற, விதி வேற. இதான் இதான் சிஸ்டம், இதுக்குள்ளதான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அதனால இப்ப நான் வந்து அண்ணன் கமலஹாசன் எடுத்துருக்கீங்கன்னா 65 வயசே வச்சுக்கோ, 5 வயசுலேருந்து நடிக்கிறார். அப்போ 60 வருஷமா நடிக்கிறார். 60 வருஷமா நடிச்சு உலக புகழ் பெற்ற உலக திரைக்கலைஞனையே இந்த மக்கள் அங்கீகரிச்சு நீங்க நாட்டாளன் கொடுக்குற. அதே மாதிரி ஐயா ரஜினிகாந்துக்கு வந்து இது தெரிஞ்சிருது, இது தெரிஞ்சிருது. இங்க வந்தா இழுத்து விட்டு வேற தெருவில் விட்டுட்டு ஓடிடுவான். இழுத்து கொண்டாந்து தெருவில் விட்டு போயிட்டான்னு அடுத்த கோயில் எழுத்துட்டு யாரு, அதுதான் பிரச்சனை. அது அவருக்கு தெரிஞ்சதுனால இது நியூசன்ஸ்ட்டு விளையிட்டு அவ்வளவுதான். இது அது அதுதான் கரு. இப்போ என் தம்பி வந்தா கூட அவர் என்ன கோட்பாடை வைக்கிறாரு, நான் வந்து இந்திய ஒன்றிய கட்சிகள் பாரதிய ஜனதா காங்கிரஸ் அதனுடைய வெளியுறவு கொள்கை, அதனுடைய பொருளாதார கொள்கை, அதனுடைய கல்விக் கொள்கை, அதனுடைய பாதுகாப்பு கொள்கை மாற்றா ஒரு கொள்கை. தேர்தல் அமைப்பிலேயே நான் நிறைய சீர்திருத்தங்களை கேட்கிறேன். இப்ப என்ன கேட்கிறேன், ஒரு உங்களுக்கு விளங்கும்படி சொல்றேன். இது மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு, இது குடியாட்சி. குடிகளின் ஆட்சியின் தலைவர் யாரு, குடியரசுத் தலைவர். இந்த குடியரசுத் தலைவரை மக்கள் தேர்வு செய்ய முடியுமா? மக்களாட்சியின் தலைவனை மக்கள் தேர்வு செய்ய முடியாதுங்கிறது எப்படி ஜனநாயகம் இருக்கும்? மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தேர்வு செய்வாருங்கிறது எப்படி சரியானது, எப்படி சரியானது? வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் என்ன வாக்கு செலுத்துறேன்னா, நாட்டின் முதல் குடிமகன் கோட்டு போட மாட்டேன்னா நிறுத்துங்கிற ராம்நாத் கோவிந்த் நீ ஒரு வேட்பாளர் நிறுத்து, யார் வரட்டும்னு நாங்க முடிவு பண்றோம். ஆனா நீங்க முடிவு பண்றீங்க, நீட்டு நடத்துல காட்டு நடத்துல கையெழுத்து போடுற ஒருத்தர் நீங்க தேர்வு செஞ்சுக்கிறீங்க. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஜெயலலிதாவை, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஐயா கருணாநிதி அவர்களை, மக்களால் தேர்வு செய்யப்படாத மன்மோகன் சிங்கும், மக்களால் தேர்வு செய்யப்படாத குடியரசுத் தலைவரும் கையெழுத்திட்டு ஆட்சியை கலைச்சு விட்டுலாம்ங்கிறது ஜனநாயகமா, ஜனநாயக துரோகமான்னு எப்படி சொல்லுங்க? அருண் ஜேட்லி தேர்தலில் நிற்கிறாரு, 1.5 லட்சம் வாக்குல தோக்கடிக்கப்படுறாங்க, தோக்கடிக்கப்படுறாரு மக்களால். நீங்க அதிகாரத்துக்கு வரக்கூடாது, எங்களை ஆளக்கூடாதுங்கிறது தான் மக்களின் முடிவு. பிறகு எப்படி அமைச்சராகி இராணுவத்துக்கு நிதித்துறைக்கு பொறுப்பாளரான அமைச்சரானாரு? நீங்க மாநிலங்களை உறுப்பினராக உங்க கட்சி எங்க செல்வாக்கு பெற்ற மாநிலத்திற்கு அங்கிருந்து தேர்வு பண்ணி கொண்டாந்து அமைச்சராக்கி விட்டீங்க. மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவருக்கு இவ்வளவு பெரிய வலிமையான அதிகாரத்தை எப்படி யார் கொடுத்தது? இது எப்படி ஜனநாயகமா இருக்கும்? இது எப்படி மக்களின் ஆட்சின்னு நீங்க சொல்றீங்க? மக்களால் நிராக தோற்கடிக்கப்பட்ட ஒருவருக்கு இவ்வளவு பெரிய அதிகாரத்தை எப்படி கொடுத்தீங்க? இப்ப ஒண்ணு இல்லை, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மேசை தட்டிட்டு இருக்கான், மக்களால் தேர்வு செய்யப்படாத அம்மையார் நிர்மலா சீதாராமன் 2 முறையும் மிகப்பெரிய அதிகாரத்தில் உட்கார்ந்து, மக்களால் தேர்வு செய்யப்படாத ஜெய்சங்கர் சுப்பிரமணியம் வந்து இன்னைக்கு வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கார். மக்களால் அவர் ஆபீசர், அவர் அங்கங்க அவருக்கு என்ன தெரியும், என்ன தெரியும் அவருக்கு? திடீர்னு ஒண்ணு அவர் தான் வெளியுறவுத்துறை, வெளியுறவுத்துறை அதிகாரியா இருந்தது, திடீர்னு அவர் அமைச்சராக விட்டுட்டீங்க. அவரு தேர்தலை சென்று வென்றுப்படுறா அப்புறம் அப்படி இல்லை. நாம் என்ன சொல்றோம், மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கலாம், அது வேற. நான் என்ன சொல்றேன், நீங்க நிர்வாகத்தை சிறிது சிறு படிச்சு வர்றது ஒன்று இருக்கு, நேரடி டைரக்ட் ஐபிஎஸ் கொண்டாந்து ஏஐசிடிசியா போடுறது ஒன்று இருக்கு, படிப்படியா உதவி ஆய்வாளர், தலைமை காவலர், உதவி ஆய்வாளர், அப்புறம் ஆய்வாளர், அதுக்கு பிறகு துணை ஆணையர், இப்படி வர்றது இருக்குல்ல. அவன் என்ன பண்ணுவான்னா மக்களோடு நின்று பேசுவான், ஒரு இது பண்ணுவான், என்னமா என்னமா நடந்துச்சு என்ன விசாரிப்பாங்க. டைரக்ட் ஐபிஎஸ் இருக்குல்ல, அப்படி கஞ்சி போட்டு தேச்சு நிறுத்துற மாதிரி அப்படியே நின்றுவான் ஏன்னா அப்படின்னு மக்களை அணுகிறது இல்ல. இப்ப நீங்க எதுக்கு நீதிபதி ஆளுநரா போடக்கூடாதுங்கிறோம், அம்மையார் ஜெயலலிதா கூட இருந்தாங்க. நீ இறங்குறது இல்ல, பூமியில கால் வைக்கிறது இல்லையே, நீங்க தேவதூதர்கள். நீங்க ஒரு அரசியல் தலைவனை நீங்க போடுறீங்க. இப்ப அம்மையார் தமிழிசையே போட்டிருக்காங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த அம்மா ஊர் ஊரா போவாங்க, ஒரு நல்லது கெட்ட வெள்ளத்தை பார்த்திருப்பாங்க, மக்கள் பிரச்சனை என்னன்னு தெரியும். நீங்க நேரடியா நீதிபதியை போடுறது, ஓய்வெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அது மாதிரி அதிகாரி ஐபிஎஸ் போடுறது, நீங்க மக்களை எப்படி அணுகிறது தெரியாதே, அதான பிரச்சனை. காமராஜ் வெள்ளம் வந்த போது வெள்ளமா வேட்டியை அடிச்சுக்கிட்டு வெள்ளத்துல போய் நிற்கணும், ஹெலிகாப்டர்ல பார்க்க கூடாது, குனிஞ்சு பார்த்தா எல்லாமே ஒரே மாதிரி தனியா தான் தெரியும். இறங்கி பார்த்தா எத்தனை மாடு செத்துருக்கு, எத்தனை ஆடு செத்துருக்கு, எத்தனை வீடு இடிஞ்சிருக்கு, எத்தனை மணி செஞ்சிருக்கான், எத்தனை ஒரு பட்டினியா கிடக்குறான்னு இறங்கி பார்த்தா தானே தெரியும். மேல இருந்து பார்த்தா எல்லாம் இல்லை, எங்க ஊர் ராமநாதத்துக்கு மேல பாருங்க எல்லாம் பச்சை பசேன்னு இருக்கும். இந்தியாவிலேயே செழிப்பா இருக்கிற மாநிலம் பார்த்து ராமநாதன் தான் நீங்க நினைப்பீங்க. இறங்கி பாருங்க, புறா வேடிக்கருவ முள்ளு. அப்ப இறங்கி பார்க்கணும்ல, அது இறங்கி பார்க்கணும்னு சொல்றோம். நீங்க மக்களையே சந்திக்கலன்னா, நீங்க மக்களை வந்து சந்திக்கும் போது போன தடவை உனக்கு ஓட்டு போட முடியாது, போன தடவை நீ வந்தியில எனக்கு ஏதாவது பண்ணியா அப்படின்னு கேட்பான், தெருவில் நுழைய விடாம விரட்டுவான். அப்பதான் மக்களினுடைய ரியாக்ஷனை நாம உணர்வு தெரியும். ஒண்ணுமே தெரியாம நீ உட்காந்து நீ கையெழுத்து போட்டோன்னு நாங்க கேட்கணும்னா அது எப்படி?
அப்போ நான் என்ன சரி, நீ மாநிலங்கள் உறுப்பினராக இரு, எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் மந்திரியாக இருந்து என் அதிகாரம் செலுத்தாத, அதான் நம்ம வைக்கிறது. அப்போ அங்கே சீர்திருத்தம் தேவைப்படுதுல்ல. நீங்க ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட வைக்கிறேன், அமெரிக்கால வந்து மனித கழிவை எந்திரம் அல்லது வாக்கை கையால குத்துறான், இங்க மனித கழிவை மனிதன் கையால் அல்றான், வாக்கை எந்திரத்துல குத்துறான். இப்ப இது எது டிஜிட்டல், இது எது டெவலப், நீங்களே சொல்லுங்க. இப்ப அவனே சொல்றதுல நான் டெவலப், நான் டிஜிட்டல், அமெரிக்கா இதுவரை ஒரு இது சொல்லல. நீங்க டிஜிட்டல் இந்தியாங்கிறீங்க, ஸ்மார்ட் சிட்டிங்கிறீங்க, ஸ்மார்ட் சிட்டியே உருவாக்கி போறீங்க, ஸ்மார்ட் வில்லேஜுக்கு வரவே மாட்டேங்கிறீங்க. இத்தனை அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எங்க ஓம், இத்தனை ஆண்டுகளே மனித கழிவை மனிதனே அழிக்கிட்டு இருக்கா, அதுக்கு ஒரு மாற்று கண்டுபிடிக்கல. ஒண்ணு இல்லை, நீ கண்டுபிடிக்கணும், அமெரிக்கா கண்டுபிடிச்சு வச்சிருக்கலாம், அதை அப்படி இங்க அப்ளை பண்ணிட்டு போக செயல்படுத்திட்டு போண்டிதானே. உங்களை ஒண்ணு கேட்கிறேன், இந்த அமெரிக்கால 50 மாகாணத்துக்கு நேர வித்தியாசம் இருக்கு, 10, 10.5, 11, 11.5, 12 அப்படி இருக்குது. காலையில பார்க்க தொடங்கி மாலையில முடிச்சு அப்படியே எண்ணி இந்த 12 முடிச்சு இரவு முடிஞ்சு அடுத்த நாள் பகலும் போது இவன் தாண்டா அமெரிக்க குடியரசு அமெரிக்க நாட்டின் தலைவன், இவன் தாண்டா உன்னோட பிரசிடென்ட் பேசுங்கன்றான். அவனே பேசிக்கிறது இல்ல. நீங்க டிஜிட்டல் வாக்கு எந்திரம் தட்டுனா கட கடகடன்னு சொல்லிடும், 42 நாள் ஒரு பெட்டியை பள்ளிக்கூடத்தில் முடிக்கிறீங்க, என்ன டிஜிட்டல் இது? 42 நாள் இருந்ததா இல்லையா பாராளுமன்றத்தில் நீங்க சொல்லுங்க. 42 நாள் சென்று அணிக்கிறவன் யாரு? நீ போட்டாள். ஒரு தம்பி தகவலர் உரிமை சட்டத்துல ஜப்பானுடைய நிறுவனமும் இங்க இருக்கிற இந்தியன் எலக்ட்ரானிக் சிப்பு அவனும் நம்ம சேர்ந்துதான் தயாரிக்கிறாங்க இந்த வாக்கந்தரத்தை. நீ எத்தனை லட்சம் வாக்கந்தரம்? 20 லட்சம் அனுப்புனேன். இந்த தேர்தல் ஆணையத்தை கேட்கிறாரு இவர், 20 லட்சம் வந்துச்சானு இல்லையே? அப்ப இந்த 20 லட்சம் எங்க? எங்க இந்த 20 லட்சம்? அந்த பெட்டி எங்க? அந்த பெட்டி இந்த சென்றி கொஞ்சம் வளர்ப்பு பண்ணி இந்த பெட்டி வச்சுட்டு அந்த பெட்டி எடுத்துட்டு போக வேண்டியதா? இதுதான் நீங்களே பார்த்திருப்பீங்க, வட இந்தியாவில் தலைக்கு வச்சு படுத்திருந்ததுலாம் இருக்கு. ஒரு பையன் ஆட்டோல இருந்து 5 பெட்டி இறக்கிட்டு வந்ததுலாம் இருக்கு. ஒரு பெட்டி கடை சட்டை தூக்கிட்டு அங்கிருந்து 10 பெட்டி தூக்கிட்டு வந்ததுலாம் இருக்கு. வேணா உங்களுக்கு காணொலி அனுப்புறேன், வச்சிருக்கேன் சேமிச்சு. எவ்வளவு பெரிய ஜனநாயகம் அது? அது இந்த இந்த கேவலத்தெல்லாம் ஒழிக்கணும்னா கட்சி ஆட்சிகளால முடியாது, புரட்சி ஒன்றுதான், புரட்சி தான். அது எங்க வரும் அப்படின்னா, அது லெலின் சொல்றாரு பாருங்க, இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழவே முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் புரட்சி செய்வார்கள். அது வந்துருச்சு, அது நடக்கு. என்ன உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கிறேன், அறிவார்ந்தவர்கள்ட்ட ஆசிரியர் போராடியாச்சு, மாணவர்கள் போராடியாச்சு, மீனவர்கள் போராடியாச்சு, வேளாங்குடி மக்கள் போராடியாச்சு, செவிலியர் போராடியாச்சு, மருத்துவர்கள் போராடியாச்சு, போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடியாச்சு, எல்லாரும் வீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கும் போது அரசு சொல்லுது நாங்கள் நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்க தனித்தனி கங்குகள் இருக்குல்ல, நெருப்பு துண்டுகள், இதை ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா அதுதான் புரட்சி. நீங்க எப்ப 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 வரும், எப்ப வரும்னு கேக்காதீங்க, எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வரும். காவிரியில தமிழர்களுக்கு தண்ணியே தரமாட்டோம்ங்கிற அந்த முடிவையும் அவர் கைவிடணும். நீங்க அதை கைவிடணும். முதல்ல ஒக்கணைக்கல் முதல்ல தமிழனின் நாயகரா, எங்களுடைய இது. நீ எப்படி அதுல நீ சொல்ல சொல்றது, உனக்கு அதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க, சொல்லுங்க. நீ காவிரியில தண்ணி தரலைங்கிற சரி, எல்லையில இருக்குது சரி, எதுவும் சொல்லிட்டு இருக்கிற நீ. ஒக்கணைக்கல் கூட்டுக்குடியின் திட்டத்தை நிறைவேற்றக்கூடாதுன்னா சொல்றதுக்கு என்ன உரிமை? அதெல்லாம் தான் அத்துமீறல், அதெல்லாம் தேவையற்ற பிரச்சனை. அதை பாரதிய ஜனதா ஆளுது மேல, இங்கேயும் மாநிலத்தை ஆளுது மேல இருந்து, அதெல்லாம் பேசாதுன்னு சொல்லணும்ல. என்னுடைய அருமை சகோதரர் ஐயா எல்முருகன், ஐயா அண்ணாமலை போன்றவர்கள்லாம் தஞ்சாவூர்ல வந்துட்டு போராடுறாங்க, எது இந்த மேகதாதுல அணை கட்டக்கூடாது. நாம் போராடுறதுல அர்த்தம் இருக்கு, நீங்க போராடலாமா? நீங்க இங்கேயும் ஆள்றீங்க, அங்கேயும் ஆள்றீங்க, சொல்லியே அது சும்மா இருப்பா அப்படின்னு ஒரு வாரத்தில் முடிக்க வேண்டியதானே. இதெல்லாம் தான் வெற்றி ஏமாற்றா நமக்கு படுது. அதுதான் தங்கச்சி, நீங்க என்ன என்ன இவங்களுக்கு மதத்தை தாண்டிய மனித பார்வையோ மண்வள பார்வையோ நில இது இந்த மற்ற உயிர்களின் மீது நேயமோ அது கிடையாது. இவங்களுக்கு வந்து உயிரில ஒன்னே ஒண்ணுதான், மாடு தான், ஒரே ஒரு உயிர் தான் இவங்களுக்கு மாடு. அதனால தான் நாம என்ன ஒரு கேள்வி எழுப்புறோம், மாடு புனிதமானது சரி, மாடை கொல்லக்கூடாது சரி, உலகத்தில் மாட்டுக்கறியை அதிகமா ஏற்றுமதி செய்யற நாடு இந்தியா, 24 லட்சம் டன் இந்தியா அதிகமா அந்நிய செலவணிகிற ஒரே ஏற்றுமதி மாட்டுக்கறி தான். மாட்டுக்கறி வித்து வர்ற காசை நாங்க சாப்பிட மாட்டோம் சொல்லுங்க, மாட்டின் மீது பற்றி கொண்டவர்கள் சொல்லுங்க, ஏன் மாட்டுக்கறி மாட்டை கொண்டு ஏத்துமதி செய்யறீங்க? அந்த காசு இனிக்குது, ஆனா நாங்க கறியை சாப்பிட்டா கொண்டு வருவீங்க, எப்படி இது?
ஊரான கூட்டுடைய உலகம் சாப்பிட்டா கொண்டு வருவீங்க, இது ஒரு தர்மம். இதே கதை தான், மதத்தை தாண்டி இவர்களுக்கு ஏதாவது கோட்பாடு இருக்கா? ஒரு கேள்வியை கேட்போம். பாரதி ஜனதாட்ட என் மலை கலவு போவது என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கா? உங்களால மலையை உருவாக்க முடியுமா தங்கச்சி? உங்களால மணலை உருவாக்க முடியுமா? உங்களால் உருவாக்க முடியாத அழிக்கிற உரிமையை உங்களுக்கு யாரு? வளத்தை சுரண்டி கொடுப்பதை நீங்க, அதுதான் வளர்ச்சி என்று உங்களுக்கு கத்துக் கொடுத்தவ யாரு? யாரு கத்துக் கொடுத்தது? நீங்க மரத்தை வெட்டி அழிக்கலாம், ஆனால் நான் நட்டு வச்சு வளர்த்துட்டு போகலாம். நீங்க நீரை உறிஞ்சி விற்கலாம், நான் ஏரி குளங்களை வெட்டி சேமிச்சு வச்சுட்டு போகலாம். மலையை மணலை நான் எப்படி உருவாக்குறது? ஏன்னா சினிமா ஷூட்டிங்க செட்டு போட்டி தான் மலைன்னு வைக்கிறது. எல்லா ஏர்போர்ட்லயும் மாடு யானை, இதான் யானை இதான் மாடு, போய் பாருங்க. எல்லா இந்த சென்னையில பாருங்க, கோயம்புத்தூர்ல இறங்கணும்னு ஒரு யானை நிக்க, ஒரு மாடு நிக்க, அவ்வளவுதான். என்ன பொருட்காட்சியில பாக்கலாம், இந்த யானை இப்படி ஒரு மிருகம் இருந்தது, இப்ப டைனோசரஸ் எலும்புகளை நம்ம பாக்குறோம்ல, அதேதான் வரும். அப்ப அந்த மாதிரி இவர்கள் மதத்தை விட்டு இவர்களுக்கு கோட்பாடே கிடையாது, இவர்கள் கொள்கை கிடையாது. எது அழிஞ்சாலும் சரி என் மதம், அந்த அந்த கீழான உணர்ச்சி தான் நான் அம்பேத்கர் வேதனையோட சொல்றாரு. தங்கச்சி உங்களுக்கு தான் சொல்றேன், தான் வாழ்கிற நாட்டை விட தான் சார்ந்திருக்கிற மதமே பெரிது என்று கருதி கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்கள். ஆனால் இந்த நாடு நாசமாவதை எவராலும் தடுக்க முடியாது. தயவு செய்து வாங்கி கொடுங்க, நீங்களே பொறுப்பெடுத்துட்டு எங்கிருந்தோ சீமானு காசு வருது, அதை கண்டுபிடிச்சிட்டே இல்ல. அப்ப எங்கிருந்து வருதுன்னு புலனாய்வு அறிவு வச்சு எங்கிருந்தோ வருது அதை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா எங்கிருந்து வருதுன்னு எனக்கு 1100 கோடிக்கு சொத்து பட்டியல் வெளியிடல, பத்திரத்தை வெளியிடல. யா இதெல்லாம் இங்க பாருங்க, இவ்வளவு இவ்வளவு இதுல ஹவாலாவா வருமா இல்ல இருங்க இருங்க, இவ்வளவு வங்கி கணக்குல வருமா? எப்படி வரும், எப்படி வரும்? எல்லா தலைவர் வீட்டுலயும் ரைடு போடுற பிஜேபி, என் வீட்டுல ஒருத்தர் போட்டு எடுத்துட்டு போக சொல்ல வேண்டியதானே? சும்மா ஏதாவது எதையாவது சொல்லணும்ல, நாங்க எடுத்து வைக்கிற கருத்தியலோட யுத்தம் செய்யுங்க, சும்மா அவதூற கிளப்பி விட்டு கூடாது. எது வந்து காசு வருது அது வருது இல்ல தானே, உண்மையிலே இல்ல. அம்சம்னா என்ன, நம்ம நாடு மக்களும் சந்திக்கிற பிரச்சனைகளே எடுத்து எடுத்து பேசுவோம், இதுக்கு இருக்கிற தீர்வு என்ன தானே? சிற்றூர்களை பயணிக்கும் போது சுத்தமா பாதையே இல்லாத கிராமங்கள் இருக்கு, மின்சாரமே போய் சேராத கிராமங்கள் இருக்கு. மின் தடைங்கிறது இப்ப உங்களுக்கு என்ன, எங்க கிராமங்கள் எல்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் மின்சாரம் எரிஞ்சிட்டாவே பெருசு. செய்துகிட்டு இருக்க, நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன். 3-4 ஆண்டுகளா செய்துகிட்டு இருக்கேன். மேகாலயா, திரிபுரா, காஷ்மீர், பஞ்சாபி, இந்த என்ன சொல்றது, மணிப்பூர், இந்த மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து நாங்க தேசிய இனங்களின் கூட்டமைப்பு. இந்த தென் மாநிலங்கள் நான் ஒருத்தர் இருக்கேன், அது வந்து எல்லாரும் பெரிய தலைவர், நான் ஒரு சின்ன பெயர் இருப்பேன். ஏதோ கொடுமைனா அவங்க எல்லாம் சீமான்னா கொடுமையா இருக்கிறவர். அது இப்ப கூட பொற்கோயில போய் பேசிட்டு வந்தேன் நான். அது 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 வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த ஒருங்கிணைப்பு கர்நாடகா கேரளா வரைக்கும் இருக்கு, ஆந்திரால எங்களுக்கு பிரதிநிதிகள் வரல. அது வரும்போது வரும். இப்ப நம்ம போய் அம்மா மம்தாவை சந்திச்சு பேசணும்னு நமக்கு இது, நம்ம நம்ம இது யார் செய்யணும்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு செய்யணும். இப்ப செய்யணும், இப்ப நீங்க வாங்க, இதெல்லாம் இப்படி இருக்கு, இப்படி பிரச்சனைகள் இருக்கு, நம்ம பேசுவோம். இப்ப நீட்டுக்கு நாம தீர்மானம் போட்டு இல்லை, நீட்டால ஏற்படுகிற தீமைகள் என்னென்னு நம்ம விளக்கி பேசி மற்ற மாநில ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களை சேர்த்துக்கொண்டு சண்டை போட்டாதான் இது மாறும். இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, நுழைவுத் தேர்வும் அது இது நீட்டு தகுதி தேர்வு. நாம இதுக்கு முன்னாடி நடத்தி நுழைவுத் தேர்வு, நுழைவுத் தேர்வு வேற, தகுதி தேர்வு வேற. நுழைவுத் தேர்வு என்பது நீங்க இப்ப இவர் 1200க்கு 1190 வாங்கினா கூட நீங்க வந்து நீங்க தகுதியற்றவர் ஆயிருவீங்க, நீட்ல தோற்றுட்டா. நீங்க 800, 750 வாங்கி பார்டர்ல பாஸ் பண்ணி, அதாவது எல்லையில வெற்றி பெற்று வெளியில வந்தா கூட நீட்ல தேர்ச்சி விட்டா நீங்க மருத்துவம் படிக்க தகுதியானது ஆயிருங்க. அதனால அது தகுதி இல்லைன்னு நம்ம சொல்றோம், அது அல்ல அப்படின்னு சொல்றோம். அதனால அப்படின்னா நீங்க 11 ஆண்டா போய் தூக்கிடலாமே, நேரடியா நீட்டுக்கு ஒரு சிலபஸை வெளியிட்டு இதை பரிச்சை எழுதிட்டு நீ வாடா மருத்துவத்துக்கு குட்டி போயிடலாமே. எங்களுக்கு +1 +2 அது பயனற்ற தானே, சீக்கிரமா சின்ன வயசுலயே டாக்டர் ஆயிடலாம். என்ன பண்ணுவோம், நீட்டு எழுதி வந்த எங்க பிள்ளைகளுக்கு சீட்டு கிடைக்கல. நீட்டு எழுதி வந்த பிள்ளைகளுக்கு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் பணம் வாங்காம சீட்டு கொடுக்குதா? அதுக்கு பதில் இருக்கா? இதனால கல்வி சுரண்டல் குறையுதுன்றாரு, ஆனதே சொல்றாரு. இதுல சமூக நீதிங்கிறாரு, அவருக்கு சமூக நீதினா என்ன, இவங்களுக்கே தெரியல, அப்புறம் அவங்க அவருக்கு என்ன தெரிய போகுது பாவம். நல்லது எவ்வளவு இடத்துல போட்டி வெற்றி வாய்ப்பு
ஒரு 60-65 விழுக்காடு போட்டிடுறோம். உங்களுக்கு தெரியும் மாநகராட்சியில எந்த அளவுக்கு இவங்க வேலை செய்வாங்க, ஏன்னா மேயரா இருக்கு. மத்தபடி கீழே எல்லாம் எங்க பிள்ளைய கடுமையா உழைச்சு வெல்லுவாங்க. நீங்க இன்னொரு ஒரு வாரம் தானே, 20-ஆம் தேதி தெரிஞ்சிட போகுது, 22-ஆம் தேதி தெரிஞ்சிட போகுது. திராவிடம்ங்கிறது எப்ப இடதுசாரி சிந்தனையா, இடதுசாரி சிந்தனையா? அவர் ஊர்ல சொந்த ஊர்ல ஆதி தமிழ் குடிகளின் குலதெய்வமான காந்தாரியம்மனுக்கு கோயில் கட்ட விடுவாரான்னு இருந்தேன். குஞ்சாங்குளத்துல கோயில் கட்டணும் அந்த பார்வையிட போனதுக்கு என் கட்சி பிள்ளைகளை இதா இருக்கேன் கைது பண்ணி அவ்வளவு போராடி வெளியில ஊட்டி வந்தோம் கலவரம் பண்ணி. இவங்க சமூக நீதி பேசுறாங்க, இது வலதுசாரி இடதுசாரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன வலதுசாரி, சாதி பார்த்து போட்டா அந்த ஓட்டு எனக்கு தீட்டுன்னு எந்த தலைவன் பேச தகுதி இருக்கீங்க? ஆதி தமிழ் குடிகளுக்கு 22 தொகுதி பொது தொகுதியில் கொடுத்த ஒரு அரசியல் கட்சி சொல்லுங்க. நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகம், துணி துளைக்கிற வண்ணாறு முடி திருத்துற மருத்துவர்களும் பானை செய்கிற குயவர் பானை சீட்டு செய்கிற குயவர்களும் இந்த இதுக்கெல்லாம் யார் சீட்டு கொடுத்தது? ஆதி தமிழ் குடி குறவர்களுக்கெல்லாம் சீட்டு யார் கொடுத்தது? இதுவரை அரசியல் கட்சி கொடுத்துருக்கா? கொடுத்துருக்கா சொல்லுங்க. இவங்க இவங்கெல்லாம் முற்போக்கு இடதுசாரிகள் சொல்லுங்க. வாய்க்கு வந்ததை சும்மா அடிச்சு விட்டு போறதானுங்க. பிஜேபி பிடிஎம் வலதுசாரி அந்த சாரி முதல் வலதுசாரி இடதுசாரிக்கான வித்தியாசம் சொல்லு, முதல்ல சொல்லு சொல்லு. வாய் பெரியாரை பத்தி நீ பேசுற, பெரியார் பேசினதை பேசுவியா? நான் தான் பேசுவேன். சும்மா பெரியார் சரிப்பா, பெரியார் பெரியார் என்ன பேசினாருன்னு பேசுவேன். கடவுள் இல்லைன்னு ஒரு தடவை சொல்லுங்க. ஐயோ நாங்க இந்து 90களுக்காடு இந்து, நான் தான் வயிற்றுல வாயில அடிச்சு கத்துனா. பெரியார் படம், அண்ணா படம், கருணாநிதி படம், பக்கத்துல கிருஷ்ணர் படம் போஸ்ட் காட்டா நீ அடிச்ச இந்து இந்தி எதிர்ப்பு. இந்த சவுகாரப்பேட்டையில ராஜேஷ் ஜெயின் இந்தியில தயாநிதி இப்படி, ஸ்டாலின் இப்படி கும்பிடு, இந்தியில போஸ்டர் எதிர்ப்பு நாடகம். அவங்க அப்பா நாடக ஆசிரியர், இது ஒரு தொடர்ந்து நடத்தி போயிட்டு நாடகி தானே வந்தாரு. அதே நாடகம் நடக்குது. நாங்க சொல்றோம் இந்த பிளே மாத்துப்பா, ஏ ஸ்கிரீன் பிளே மாத்துப்பா, அதே நாடகம் எத்தனை நாளைக்கு பாக்குறதுன்னு. எங்க அண்ணன் எப்படி பேசுவாரு, என்ன பேசியிருக்காரு? இஸ்லாமிய சிறைக்கதையில விடுதலை செய்யணும் எங்க அண்ணன் பேசியிருக்கேன்னு இல்லையா? தலித் இஸ்லாமிய கூட்டமைப்புன்னு ஒன்று பண்ணார்ல, இஸ்லாமிய மக்கள் அவர் மேலே அவ்வளோ மதிப்பு பேசலையே, எங்கள் அண்ணன் பேசலையே, அதெல்லாம் எனக்கு வருத்தம் இருக்கு. எப்படி பேசுவார், எஜமா கோச்சுக்குவார், டைரக்டா கோச்சுக்குவார்ல? என்னை கூட்டணி துணிஞ்சு ஏதாவது போக்காங்கட்டு, நான் பேசுவேன், நினச்சதை பேசுவேன் செய்யணும். ஏன்னா நான் ஏற்றுக்கொண்ட தலைவனின் கோட்பாடு எப்படி, நான் நடக்கிற பாதை எப்படி, எதுக்கு பயப்படணும்? சரின்னு பட்டா செய்வேன், தவறுன்னு பட்டா, அது யார் செஞ்சாலும் தவறு தவறு, நானே செஞ்சாலும் தவறு, மன்னிச்சுக்கிறேங்கன்னு. எங்கள் அண்ணனால் பேச முடியாது. எங்கள் அண்ணனை பொதுவாக குறிஞ்சாங்களுக்கு போயிட்டு சொல்லுங்க, பிரச்சனையாயிரும். வெளியில போச்சு சொல்லுங்க. விடுதலை சிறுத்தைகள் தேவையில்லாமைய வட மாவட்டங்களில் வெற்றி நீங்க தூட்டீங்க. உங்களால சமூக நீதி பேசுது, நீங்க இங்க இருக்க ஊடகவியலாளர்கிட்ட உங்க ஆழ்மனதை தொட்டு நீங்க பேசுங்க. கோயம்புத்தூர்ல இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு சூரட்டி ஒட்டப்பட்டிருக்கு, எல்லா கூட்டணி கட்சி தலைவரும் படம் இருக்கு, எங்க அண்ணன் திருமாவளவன் படம் இருக்கா, யாராவது சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க தயவு செய்து சொல்லுங்க. தேர்தல் அப்ப சிதம்பரம் தொகுதியை விட்டு வேற எந்த தொகுதியிலாவது எங்க அண்ணனை பேச இந்த திமுக அனுமதி சொல்லுங்க. உங்க மனசான்றத்தை சொல்லு. என்ன சமூக நீதி பேசி தலையிடுங்க, என்ன பேசுறீங்க? எல்லா கட்சி கொடியும் தொங்கும் போது ஏறி விடுதலை சித்தர் கொடி மட்டும் வெட்டி வீழ்த்தின நீங்க எல்லாம், உங்களுக்கு ஆதாரம் என்ன? நான் வச்சிருக்கேன்ல சமிச்சு. சமூக நீதியின் வார்த்தை இல்லது, சமூக நீதிங்கிறது வார்த்தை இல்ல, செயல், செயல்படுத்தணும், சும்மா பேசி தலையக்கூடாது. மனச்சோர்வு வந்து இவரு அரசியல்வாதி, இந்த தேர்தல் வெற்றிக்கு நிக்கிறவன், தன்னலத்துக்கு நிக்கிறவனுக்கு தான் அந்த சோர்வு வரும், புரியுதா? போராளிக்கு என்ன சோர்வு? இப்ப எல்லாரும் கேட்பாங்க, திருட கொலகல்றவ, கொள்ளையடிக்கிறவ, நிலத்தை ஆக்கிரமிக்கிறவன், இவனுக்கு தான் சிறை சிதைக்குமே ஒழிய, புரட்சிக்காரன போராட்டக்காரனை வந்து சிறை செதுக்குமே ஒழிய, சிறை மாதிரி ஒன்று நிம்மதியான ஒன்று எதுவுமே கிடையாது. எங்க அம்மா கூட காலையில 8 மணிக்கு சாப்பிட்டு படிப்பான்னு சொல்லாது, ஆனா காவலர் வந்து ஐயா ஐயா நேரா இதுக்கியா சாப்பிட்டு படிங்கய்யா, ஐயா நல்லா இருப்பீங்கய்யா, 8 மணி ஆனா ஐயா சாப்பிட்டு படுங்கய்யா, காலையில இருந்துச்சு கூட படிச்சுக்கலாமையா. நான் நினைப்பேன் என் கண்ணீர் ஒரு இப்படி ஒரு கருத்தனையான காவலர், நம்ம அம்மா கூட இப்படி எல்லாம் கவனிக்கலையடா. அது
அது மாதிரிதான் இது. இதுல என்ன சோர்வு என்ன தச்ச சோம்பலும் ஓயும் தற்கொலைக்கு சமம்ங்கிறார் ஐயா பெரியார். சோம்பலை உதறி தள்ளுங்கள் உங்கள் சாம்பலும் சரித்திரம் படைக்குங்கிறான். அது மாதிரி நாங்க நான் உங்களை குரல் கொடுக்க சொன்னா இருங்க, நான் உலகத்துக்கே குரல் கொடுத்துக்கிட்டீங்க, நீங்க எதுக்கு குரல் கொடுத்தீங்க? உங்களை குரல் கொடுக்க சொன்னா அது என்னைய திட்டுறது, என் குடும்பத்துக்கு நான் கோச்சுக்கல, எங்க அம்மா கோச்சுக்கல, என் பொண்டாட்டி கண்டுக்கல, நாங்க அதை பத்தி வந்து என்ன சொல்றது, உதிர்ந்த முடின்னு சொல்றது கூட அது ரொம்ப கௌரவமா தெரியும். அது ஒரு பிரச்சனை இல்ல, அது ஒரு கேவலம், விட்டு போண்டிதான். இவன் தேவையில்லாம பேசிட்டு அபிமரிசி பேசிட்டு அப்புறம் அதுக்கு வீடு எடுத்து தங்க வச்சா, ஏய் நீ எடுத்து பிரச்சனை இல்லடா, அப்புறம் அதுக்கு வீடு எடுத்து தங்க வச்சா, அரியண்ணா அரியண்ணா எனக்கு வாடகை கேங்க ஏங்க, நீங்க எனக்கு என்ன கேள்வியை கேட்கணும்னு ஒரு ஒரு தர வச்சுக்கிருக்கேன். ஏதோ சும்மா போறா சீமா, இது கேட்டாலும் பதில் சொல்லுவான்னு கேட்க. அதெல்லாம் ஹரி நீங்க பாருங்க, ஹரி வந்து எனக்கு தெரிஞ்ச என் தம்பி. அவன் 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 பாதை வேற, அவன் பயனை வேற, அவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான், நான் பண்ணுவேண்ணா. அவன் ஒரு வேலை, அவன் வேற, அவன் அவன் சாதி, அவன் சாதியா போய் நின்றுட்டு வாக்கு கேட்பான். நான் தமிழ் தமிழ் இனமா நின்றுட்டு வாக்கு கேட்பேன். என்னை விட அவன் ஒரு ஓட்டு கூட இருந்தாலும் அவன் என்னை விட பெரியாள் இல்லை. சரி நீ வந்து நான்கு நேரில என்னை விட ஒரு ஓட்டு கூட வாங்கியிருப்பேன், நான் இந்த வாங்குவியா? அதான பிரச்சனை. அது அப்படிதான் செய்ய முடியும். ஏன்னா உங்களுக்கு தெரியாதுல தம்பி, திராவிட கட்சிகள் என்ன நினைக்கும்னா, இந்த நான் சொன்ன அண்ணன் சொன்ன முதல்ல வசூல் தான். இப்ப இதுல இது நேரடி மாநகராட்சி தந்தை மதர் அந்த அம்மா தேர்தல் இல்லாதனால, இது மறைமுக தேர்தல் வந்துட்டதுனால இது பேரம் பேசி இது பண்றதுக்கு வழிவகு. அப்ப ஒரு ஆறு கவுன்சில் வேற கட்சிக்காரன் வந்துட்டானா, இவன் அன்னைக்கு என்ன பண்ணா, ஒரு கோடி கேட்பான், ரெண்டு கோடி கேட்பான், இது திண்டங்கட்டி ஆளுன்னு. அதுக்கு எல்லாமே நம்ம நின்று போயிட வேண்டியதானே, அதை எல்லா கட்சியும் நினைக்கும். அதுல பிஜேபிக்கு வந்து இப்ப அவங்க இடம் ஒதுக்க முடியல, விழுந்துட்டாலும் மீசையில மண்ணோட்டல அப்படிங்கிறதுனால நாங்க தனியா நிக்கிறோம் இல்லைங்க, அது ஒரு பிரச்சனை இல்ல. பாராளுமன்றத்துல இது போல நிப்பீங்களா? அவரே சொல்லிட்டாருங்கிறீங்க, யாரு ஐயா அண்ணாமலையே சொல்லிட்டாருங்கிறீங்க, இல்ல நாங்க இணைஞ்சுக்கணும், அதான் வேற வழி கிடையாது. ஒண்ணு இந்த பக்கம் போகணும், இல்ல அந்த பக்கம் போகணும். அதனாலதான் திராவிட கட்சிகளை நீங்க நம்பாதீங்க, அது வந்து எதுக்குற மாதிரி எதுக்குமே வெளிய பாரதிய ஜனதா அவை கால் உண்ட விட மாட்டோம். அவன் ஏன் கால் உண்டான், ஏன் தோலை தூக்கி சுமந்துட்டு போறிய? அவன் அவன் ஏன் கால் உண்டான்? அதனால அது ஒரு அது இதெல்லாம் இருக்கிறதானே. ஐயா ராகுல் சொல்றாரு பிஜேபி நவர் எவர் தமிழ்நாட்டுல, சரி நீங்க நீங்க வந்துருவீங்களா? அதே நவர் எவர் தான் இங்க ஒருத்த இருக்கிற, எப்படி எப்படி இருக்கிற ஐயனார் அருவாலோட இருக்கேன் நான் இந்திக்காரன். அது ஜோசப் பிஸ்கி ஐயா ஜி போப் சொன்ன மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று என் கல்லறையில் எழுதுவீங்கன்னு சொன்னார்ல, அது மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். இதெல்லாம் வந்து அரசியல்ல நிறைய அழுத்தங்கள் வரும், அடக்குமுறை ஒடுக்குமுறை வரும், கொஞ்சம் மன சோர்வு வரும். அந்த நேரங்களெல்லாம் இது ஒரு நகைச்சுவையா பாத்துக்க வேண்டியதான். சின்ன சின்ன ஒரு திரைப்படம் வரும், ஆக்ஷன் படத்துல கூட காமெடி சேர்க்கிறோம் இல்லையா, அது மாதிரிதான். மகிழ்ச்சி நன்றி. ஆனா எங்க எங்களுக்கு வந்து நீங்க ஓட்டு கேட்கவே விடலையே, இருங்க ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் இருங்க, தயவு செய்து கொண்டு போங்க. அதாவது முக்கியமான செய்தி எடுக்காம நீங்க இது பொட்டாசிரி கதை இல்ல, இருங்க. இல்ல இதுல கொரோனா என்கிற கூடிய நோய் தொற்று பரவிக்கொண்டிருக்கிற சூழல்ல தொடர்ந்து வெகுவான மக்களை சந்திச்சு எங்களுக்கு வாக்கு சேகரிக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழல் இருக்குது. அதனால இந்த ஊடகத்தின் வாயிலாக எனது உறவுகளுக்கு கோரிக்கை வைத்து வேண்டுகோள் வைத்து வாக்கு சேகரிக்க வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறதுனால என் அன்பு உறவுகள் என் அருமை சொந்தங்களிடத்துல நான் உரிமையோடு வேண்டி கேட்டுக்கொள்வது, நீங்க நீண்ட காலமா விரும்புறீங்க ஒரு தண்டலமற்ற உண்மை நேர்மை மன ஊழல் லஞ்சமற்ற முறையான நிர்வாகம் வேணும்னு, ஒரு பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதி இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை மதுமத போதை இது ஏதுமற்ற ஒரு தூய தேசம் வேணும், அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, இலவசத்துக்கு கையேந்தாத ஒரு இழிநிலை, பிறகு தொழில் வளர்ச்சி,
அப்ப பெண்ணிய உரிமை இதெல்லாம் பாதுகாக்கப்படணும். நீர்வளம், நிலவளம், கடல் வளம், மலை வளம், இது காட்டு வளம் எல்லாம் காக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அரசியல் தேவைப்படுது. அதை தான் உங்க பிள்ளைகள் முன்னெடுக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு நீங்க ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நீங்க உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து, ஏன்னா உங்களுக்காக உங்களிடமிருந்து வந்த பிள்ளைகள் நாங்கள், எங்களுக்கு தந்து எங்களை வலிமை மிக்க அரசியல் ஆற்றலாக மாற்றணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய பிள்ளைகள் வந்து பரம்பரையா அரசியல் செய்து வந்த தலைவர்கள், அவர்களுடைய வாரிசுகள்லாம் கிடையாது. எளிய பிள்ளைகளே, நீ சந்தையில தக்காளி விற்கிற பிள்ளை, சுவருக்கு வெள்ளை அடிக்கிற, வண்ணம் பூசுற பிள்ளைகள், தானிய ஓட்டுற பிள்ளைகள், இப்படி எளிய பிள்ளைகளை தான் நிறுத்திடுவோம். அது வரும்போதுதான் மக்கள் உழைக்கும், அடித்தட்டு மக்களுக்கான அதிகாரம் பிறக்கும். மக்களினுடைய துயர துன்பம் வேதனை அவர்களுக்கு தெரியும். இப்ப பசித்தவனுக்கு தான் பசினாருமே தெரியும். இதனாலதான் காமராஜரும் பசியோடு பல ஆண்டுகள் இருந்த எம்ஜிஆரும் வந்து சத்துணவு மதிய உணவு கொண்டு வந்த காரணம் அதான். அந்த மாதிரி ஒரு சிறந்த நிர்வாகத்தை கொடுப்பதற்கு உங்கள் பிள்ளைகள், எங்களுக்கு எங்கள் பிள்ளைகள் போட்டியிடங்களை விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதையே நான் உங்களிடம் வாக்கு சேகரிக்கிற ஒன்றாக கருதி கொண்டு எங்களுக்கு வாக்கு தருங்கள். நன்றி, வணக்கம். நீங்க போடலனாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க அதெல்லாம் போட மாட்டீங்க. அந்த தங்கச்சி கட்டத்துல விஜய் உங்களுக்கு போட்டியா? அதான் போட்டு